Assalamualaikum everyone. Welcome back to my channel. Cake with Shanu. In dekhi ende channel le konja different da traveling oda seithu idukana shopping vlog na paaka poringa. 2 days ku mudha na vandu maathalaikku poirundhen. Idhu vandu naanga plan panni pona oru vishayam illa. Suddenly naanga vandu poga vendidana oru situation aayidichu. Adanalada vandu naanga poirundhom. இந்த பயணம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு vlog எடுக்கணும் அப்படிங்கற ஒரு ஐடியா எனக்கு இருக்கவே இல்ல கொஞ்சம் தூரம் போகும்போது எனக்கு அந்த இடம் எல்லாம் பார்க்க பிடிச்சிருந்துச்சு ஓகே இத ஒரு வீடியோவை கவர் பண்ணுவோமே அப்படினு சொல்லிட்டு தான் வந்து நான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணினேன் ஆனா வந்து இந்த ஒரு நாளும் சரி அந்த மாத்தலுக்கு போயிருந்த அந்த ஒரு எல்லாமே எனக்கு வந்து நல்லா பிடிச்சிருந்துச்சு சோ வீடியோ வந்து கண்டினியூஸா பாருங்க உங்களுக்கு நல்ல இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அப்படினு சொல்லி நினைக்கிறேன் ஊருக்கு கிட்ட போகும்போதே குறிப்பிட்ட தூரம் நல்ல மலையா இருந்துச்சு இப்ப நாங்க வந்து ஸ்ரீலங்கால ட்ரிங்கமலையில இருக்கோம் சொல்லவே தேவையில்லை எங்க ஊர்ல வந்து அவ்வளோ சூடா இருக்கும் ஆனா மாத்தலையில வந்து கம்ப்ளீட்டா டிஃபரெண்டான ஒரு வெதர் வந்து இருந்துச்சு நாங்கள் ரீச் பண்ணும்போதே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அண்ட் நாள் வந்து கொஞ்சம் தூர பயணம் அப்படின்றதுனால ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் தூங்குறதுக்கும் தான் வந்து டைம் சரியா இருந்துச்சு அடுத்த நாள் ஒரு புது நாளாக மற்ற நாளோடு ஒப்பிடும்போது ஒரு புது காலநிலையில் புது சூழலில் எனக்கு ஸ்டார்ட் ஆனிச்சு நோன்பு ஸ்டார்ட் பண்ணாலே அதிகமானவங்க அந்த பயணங்கள் போகிறதுக்கெலாம் விரும்ப மாட்டாங்க நாங்களும் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ண நாளில் இருந்தே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது அது மாதிரி கிச்சனில் குறிப்பிட்ட நேரங்கள் செலவு பண்ணுறது அப்படின்றே வந்து போயிட்டு இருந்துச்சு எந்த ஒரு விதமான ஒரு ரிலாக்ஸுமே இருக்கலை ஆனால் இங்கே வந்த இந்த ரெண்டு நாளுமே எனக்கு உண்மையாகவே நல்ல ஒரு ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு அந்த வெதரும் சரி அங்கே இருந்த எல்லாமே எனக்கு வந்து நல்லா பிடிச்சிருந்துச்சு நான் வந்திருக்குது பெரியம்மாட வீட்டுக்கு தான் மாத்தலையிலேயே எனக்கு பிடிச்ச இடம்டா அது பெரியம்மாட வீடுன்னு தான் நான் சொல்லுவேன் ரீசன் என்னென்னு நீங்களே பாருங்கள் நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் நான் பெரியம்மாட வீட்டில் பின் கதவை திறந்துட்டு தான் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருப்பேன் இது வந்து ஒரு ஊத்து கல் வெடித்து வந்து தண்ணி வரும் இந்த இடத்துல வந்தோடனே எனக்கு நிறையவே சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் ஞாபகம் வந்துச்சு முதல்லாம் ஸ்கூல் லீவ் விடும்போது எப்படியுமே மாத்தலைக்கு வந்து வரதான் வளர்க்கும் ஆனால் இங்கே வந்தால் இந்த இடத்துல வந்து நான் குளிக்காமல் போகவே மாட்டேன் வந்து நின்ற உடனே எனக்கு வந்து அதுதான் மெயினாக ஞாபகமே வந்துச்சு எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்து இந்த இடத்த வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் ஆனால் உண்மை சொல்லுவாங்க அவங்க சின்ன வயசில் இருக்கும்போதே இந்த இடம் இருக்குண்டு ஆனால் உண்மையை சொல்லணுண்டா அல்லாட பெரிய அருட்கொடை அப்படின்னு தான் சொல்லணும் ஏண்டா அந்த காலத்துலேருந்து இது இவ்வளோ நாளுமே இந்த தண்ணி ஓடிட்டே தான் இருக்குது அதில் எந்த குறவுமே வந்ததில்லை நல்ல கிளியரான தண்ணி ஆனால் அது குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே முதல் உடுப்பு கழுவுறதுக்காக எல்லாம் கொண்டுட்டு வருவாங்க அதை மாதிரி குளிக்கிறது தண்ணி இல்லாத வீட்லையெல்லாம் வந்து குளத்துலலாம் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க அதெல்லாம் வந்து நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன் பெரியம்மாட வீட்டில் வீட்டு வேலைகள் கொஞ்சம் நடந்துட்டுருக்கு அதனால் எல்லாத்தையுமே அவங்க டீப் க்ளீன் பண்ணியெல்லாம் ஒன்றும் வைக்கலை கிச்சனையும் பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நார்மலாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் நேற்று வந்ததும் நல்லா லேட் நைட் தான் அதோட வந்து சாப்பிட்டு தூங்குறதுக்கு தான் டைம் சரியாக இருந்துச்சு அது மாதிரி காலையில் ஷஹர் செஞ்சிட்டும் எல்லோரும் வந்து இப்போ கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்றைக்கி நான் வந்து இங்கே வந்ததில் எனக்கு ஒரு பெரிய ஹாப்பி அதனால் நான் நேரத்துக்கே எழும்பிட்டேன் சரி ஓகே கிச்சனை வந்து லைட்டாக க்ளீன் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கு ஒரு நாள் தான் இங்கே ஸ்டே பண்ண போகிறோம் எப்படியுமே டைம் போகிறதே தெரியாமல் தான் இருக்க போகுது அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே ஃபாஸ்ட்டாக பண்ணிவிட்டு இதுக்கான ஒரு ஷாப்பிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகணுன்ட்டு எல்லாருமே பிளான் பண்ணியிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களோட ஈத் ஷாப்பிங்லாம் இந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்லுங்கள் அது மாதிரி எந்த ஈத் ஷாப்பிங் வந்து இன்றைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜயானு எலும்பிட்டாரு வாப்பா அவர் எலும்பினுடனே இந்த கிணத்தை தான் குழந்தை முதலாவது காட்டினாங்க லாஸ்ட் டைம் நான் மாத்தலைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட தான் வந்திருந்தேன் அப்போ ஜயானுக்கு ஒரு வயசு இருக்கும் அப்போ வந்து இதை காட்டும்போது அவருக்கு பெரிய அளவில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டெல்லாம் இருக்கலை ஆனால் இன்றைக்கு வந்து இதை பார்த்ததுமே குளிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட வந்து கேட்டுகிட்டே இருந்தார் Thank you.
ஹோட்டல் ஹோட்டல் தான் நல்லது. ஜயான் இதில் குளித்ததை விட விளையாண்டு தான் கூடுதலாக இருந்துச்சுன்னே சொல்லணும். இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா என்டி உம்மம்மா எல்லோரும் வந்து உடுப்பு கழுவிட்டு குளிப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல இருந்து எனக்கு ஜயானை எடுக்கிறது தான் பெரிய கஷ்டமாகவே இருந்துச்சு. இதில் உடுப்பெல்லாம் கழுவணும் அப்படின்னா ஒரு சிலர் மெஷினில் வீட்டில் இருந்தே போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க, இங்கே வந்து ஜஸ்ட் அதை அலசி மட்டும் எடுப்பாங்க. ஆனால் உடுப்பு கழுவுறதுக்கே சைடில் வந்து கல்லெல்லாம் இருக்குது, அதில் வச்சு தான் நிறைய பேர் இங்கே வந்து உடுப்பு கழுவுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து உம்மம்மா அவங்க மெஷின்லேருந்தே போட்டுட்டு வந்திருக்காங்க, ஜஸ்ட் இதை வந்து அலசி எடுக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 12 மணி மட்டும் இந்த இடத்துல என்ற டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு தான் நான் சொல்லணும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெரியம்மாவும் உம்மாவும் மொட்டை மாடிலேருந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையை சொல்லணுண்டா, நம்ம ஒரு பயணம் போகும்போது வண்டையெல்லாம் அதுக்கு வந்து போதாது. ஏன்னா நம்மளோட ரிலேட்டிவ்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே நமக்கு வந்து டைம் போதாமல் இருக்கும். ஆனால் இப்படி ஒரு டைமுக்குள்ளேயும் சரி இதுக்கான ஷாப்பிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பிளான் பண்ணதே ஒரு பெரிய விஷயமாக தான் இருந்துச்சு. வெளியில் போகிறதுக்காக முதலாவது ஜயானை ரெடி பண்ணிவிட்டு அதோட வந்து நாங்களும் ரெடி ஆகிட்டோம். முதலாவதாக பெரியம்மாக்கும் உம்மாக்கும் அபாயம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஷோ போவோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தோம். இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா கேண்டி ரோட்டில் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி நல்ல டிசைனாக குர்த்திஸ் வச்சுருந்தாங்க, அதோட நல்ல லாங் டைப் ஃப்ராக்ஸும் இருந்துச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லான நிறையவே லினனில் பேண்ட்ஸ் வச்சுருந்தாங்க, அதை மாதிரி ஒரு சைட் வந்து ஹேண்ட்பேக்ஸும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் நல்ல அபாயாஸும் அதுக்கு மேட்சிங்கான நல்ல வெரைட்டி ஆஃப் ஷோல்ஸும் வந்து வச்சுருந்தாங்க. நாங்கள் மெயினாக வந்தது அபாயா பார்க்குறதுக்கு தான் அப்படின்றதுனால நாங்கள் வந்து அப்படியோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கே வந்துட்டோம். ஆல்ரெடி இதுக்காக ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெட்டீரியல் வாங்கி வச்சுருந்தேன். அந்த கலருக்கு எனக்கு ஷோல் வந்து கிடைக்கவே இல்லை, ஆனால் லாஸ்ட்டாக எனக்கு இந்த ஒரு ஷாப்பில் தான் அந்த கலர் வந்து கிடைச்சிருந்துச்சு. ஸோ இந்த ஷாப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த கிராண்டான அபாயஸ் தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு சைட் வந்து நல்ல கலர்ஃபுல்லான நிறைய கலரான அபாயஸும் ஒரு சைட் வந்து ஃபுல்லாகவே பிளாக் அபாயஸும் இருந்துச்சு. இப்போது இந்த ப்ளீட்ஸ் மெட்டீரியல் ஃபேஷனாக இருக்கிறதுனால இதுலேயும் அபாயம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் உம்மா வந்து பிளாக் கலர் அபாயம் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெல்வெட்டில் ஒரு அபாயம் எடுத்திருந்தாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக இந்த ஒரு அபாயம் பிடிச்சிருந்துச்சு. அடுத்ததாக நான் இதை மாதிரி ஒரு மாடர்ன் அவுட்ஃபிட் பார்த்தேன். ஆனால் எனக்கு இந்த மாடல் பிடிச்சிருந்தோம், எனக்கு அந்த மெட்டீரியல் வந்து பிடிக்கல. ஸோ நான் இதை வந்து எடுக்கலை. இந்த ஷாப்பில் வந்து கிடைச்ச எங்களுக்கு விரும்பின கலர்ஸில் வந்து கொஞ்சம் ஷோல்ஸ் எடுத்திருந்தோம், அதை மாதிரி கொஞ்சம் எக்ஸசரிஸும் எடுத்திருந்தோம். பெரியம்மாக்கும் உம்மாக்கும் கேஷுவலாக அந்த நார்மல் அபாயஸ் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெயினாகவே அவங்க வந்திருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து மோஸ்ட்லி எல்லாமே அந்த கொஞ்சம் கிராண்டான அபாயஸாக தான் இருந்துச்சு. ஈரண்டதுனால கொஞ்சம் கிராண்டான அபாயஸ், ஆனால் அதை வந்து அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. நாங்களும் வந்து தேவையான இந்த கொஞ்சம் திங்ஸை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். அடுத்ததாக தம்பி ரெண்டு பேருக்கும் ஜயானுக்கும் ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருந்தோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் தங்கச்சி பெரிய மடமகள் நாங்கள் மூணு பேருமே வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டிச் பண்ணி தான் ட்ரெஸ் எடுக்கிறது வழக்கம். நாங்கள் வந்து உண்மையாகவே இப்போல்லாம் வந்து அதிகமாக அந்த ஷாப்பில் போயிட்டு வாங்குறதே இல்லை. நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது நமக்கு பிடிச்ச மெட்டீரியலில் கம்ஃபர்டபுளாக நமக்கு பிடிச்ச மாடலில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். அதனால இவங்க மூணு பேருக்கு முதல்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஷாப் வந்திருக்கோம். நான் ஜயானுக்கான ட்ரெஸ் எல்லாமே எடுத்துட்டேன். இன்ஷாலாக நான் அதை வந்து ஈத் வ்ளாகில் காட்டுறேன். இங்கே நிறையவே நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நைட் ட்ரெஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். நான் எவ்வளோ ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாலும் ஜயானுக்கு பிடிச்ச ட்ரெஸ் அப்படின்டா அது வந்து நைட் ட்ரெஸ் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். இங்கே வந்து நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுக்கும்போது இதை மாதிரி ஒரு பெரிய பேக் கொடுப்பாங்க, அதில் வந்து நம்ம போட்டுட்டு ஃபைனலாக நம்ம பில் பண்ணுறதுக்கு கொடுத்தா போதும்.
இந்த ஷாப்பில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் கிட்ஸுக்கான ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்க. செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோரில் பெரியவங்களுக்கான ட்ரெஸ் இருக்குது. தம்பி ரெண்டு பேருக்கும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து செகண்ட் ஃப்ளோர் போனோம். உமா செகண்ட் ஃப்ளோரில் தம்பி ரெண்டு பேருக்கும் ட்ரெஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் பெரியம்மாவும் தங்கச்சும் சேர்ந்து தேர்ட் ஃப்ளோரில் பேக் ஐட்டம்ஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். உண்மையை சொல்லணும்டா, இங்கேருந்து பேக்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் அட்ராக்ட் பண்ணலை. இதோட பார்த்தீங்கன்னா இஃப்தாருக்காக ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தவங்களோட வீட்டுக்கு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. திரும்பவும் நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டு பில் பண்ணிவிட்டு வீட்டை போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இஃப்தாருக்கான டைம் ஆகிட்டு அப்படின்றதுனால வீட்டை வந்து குயிக்காகவே பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு எகெயின் நாங்கள் அந்த ரிலேட்டிவ்ஸ்ட வீட்டை வந்து போயிட்டோம். நைட் பார்த்தீங்கன்னா டின்னர் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸை நானும் பெரியம்மாவும் சேர்ந்தான் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இறைச்சிக்கறி புட்டு அப்படின்னா எல்லாருமே வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால அதை தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஒரு பக்கம் நான் வந்து இறைச்சிக்கறி ரெடி பண்ணிட்டு இருந்தேன், பெரியம்மா வந்து புட்டை விற்கிறதுக்கான வேலைகள் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. டின்னரை நேரத்துக்கே ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு என்னவோ ஒரு 11:30 அந்த மாதிரி தான் ஆகியிருக்கும். என்ன எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருந்ததுனால டைம் போனதே தெரியலை. அப்புறம் வந்து 11:30 எல்லாருமே சாப்பிட்டுட்டு பிளேட்ஸ் எல்லாமே கழுவி வச்சுட்டு தான் நாங்கள் வந்து தூங்குறதுக்கே போனோம். அடுத்த நாள் ஷஹர் செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எழும்பிட்டு ஒரு 7:30 போல் தான் காலையில் நாங்கள் வந்து திரும்பவும் வீட்டுக்கு போகிறதுக்கான அந்த ஒரு பயணத்தை தொடங்கினோம். இதோட இந்த ப்ளாக் முடியுது. உண்மையிலேயே சொல்லணுண்டா இந்த ஒரு ஜேர்னி எனக்கு பர்சனலாக ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. அது மாதிரி நல்ல ஒரு ரிலாக்ஸிங்காகவும் இருந்துச்சு. இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு ப்ளாகோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை.